ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல சரணம்பட்டி பக்கத்துல கொண்டையம்பாளையம்ல GK ஹாப்பினஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சார் வந்திருக்காரு. ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். சார், உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க சார். என் பேர் ரவிக்குமார், RR பில்டர்ஸ். நான் கிட்டத்தட்ட 10-15 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கேங்க. நம்ம கிட்ட ஒரு 15 இயர்ஸ் லேவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்ப ஆன்கோயிங்ல பத்தி போயிட்டு இருக்கு நம்மளோட ஃபுல்லாக. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இப்ப ஆல்ரெடி வந்து 1 இயருக்கு நம்ம சைட் போட்டுருக்கோம். அது மேக்ஸிமம் சைட் வந்து ஒரு கிட்ட 3 ஏக்கர்ல பண்ணிருந்தோம். மேக்ஸிமம் சைட் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஒர்க் பண்ண பாத்தீங்கன்னா, ஃபேஸ் டூ சைட் வந்து நம்ம லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். 120 சைட் ஒரு 8 ஏக்கர் லான்ச் பண்ணிருக்கோம். அது மட்டும் ஓகே சார். எக்ஸாக்ட் லொகேஷன் பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? இப்போ சரணம்பட்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். சரணம்பட்டிங்க ரொம்ப ஹார்ட் பெரிய லெவலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு ஃபாஸ்ட் டெவலப் ஆகிட்டு ஏரியா. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டரில் கொண்டைமலை ஊரில் சைட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். சைட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட் எடுக்க முடியும் ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே. நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த காமன் ஹால் இருக்கும். அது பேக் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஹவுஸ் எல்லாம் வெளில இட்டு பிடிச்சுலாம் பெரிய இடத்துல இப்படி இருக்கிறாங்க. நம்ம அங்கே தான் சைட் லான்ச் பண்ணி. சரி சார், இந்த லேவுட் என்னென்ன சார்? இந்த லேவுட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் சார். இந்த 10 ஏக்கருக்கு டோட்டலாக காம்பவுண்ட் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். அது போல பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 33 ரோடு, ட்ரைனேஜ் எல்லாமே தார் ரோட்ஸ், எல்லாமே தார் ரோட்ஸ். அப்படி பார்த்துட்டு தெரியும்ல, நைவா உங்களுக்கு எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ். ஆமாம் ஆமாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ள வந்து ஒரு 20 வீடு புக்கிங் எடுத்துருக்கோம். 7 வீடு ஆளுங்க அங்கே போயிட்டு இருக்கோம். ஒரு 3 வீடு குடி வந்தா குடி வந்தா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் உங்களுக்கு. அது இப்போ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கிறோம். சிசிடி செக்யூரிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னால் வந்து செக்யூரிட்டி உள்ளே யாரும் அவ்வளோ சார், 24 செக்யூரிட்டி உள்ளே யாரும் கூட அலோட் பண்ண மாட்டாங்க. இந்தளவு டெவலப் பண்ணி சார், எவ்வளோ என்ட்ரன்ஸ் சார் நம்ம பார்த்து சார்? ஒரே என்ட்ரன்ஸ் தான், ஒரே ஒரு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த 10 ஏக்கர் லாஸ்ட்டில் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் காலேஜ் ரோடுங்க. அந்த ரோடு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்லேயே கனெக்ட் ஆகும். காலேஜ் ஆமாம், காலேஜ் ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுப்போ அத்திக்கூடத்தின் கனெக்ட் உள்ள எடுத்து கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணியும் கனெக்ஷன், நல்ல தண்ணி உள்ள இருக்கு உங்களுக்கு. போர் தண்ணி உங்களுக்கு எல்லாம் உள்ள இருக்கு. காமன் போர்வெல், ஓரே டேங்க், அதெல்லாம் நம்ம சார் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. காமன் டோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டோல் உங்களுக்கு வாட்டர் டேங்க் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சைடு வந்து பைப் யூஸ் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தண்ணி கனெக்ஷன் வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம தேவைப்பட்ட இண்டிவிஜுவல் பவர் போட்டுக்கலாம், இல்லைன்னா காமன் ஓரே டேங்க் கண்டிப்பாக தேவைப்பட்ட இண்டிவிஜுவல் போட்டு போடணும். இதில் ப்ரீமியம் சைட்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் லான்ச்சிங் பண்ண போகிறோம். இவன் சைட் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. டோட்டலாக காம்பவுண்ட் ஒர்க்கு, ட்ரைனேஜ் ஒர்க்கு, பாட்டம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்வ சைட் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சைட் ப்ரீமியம் சைட்ஸ் எல்லாம். ஆமாம், ப்ரீமியம் சைட் எல்லாமே ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் பண்ணுறீங்க? இப்போ இந்த சைட் நெக்ஸ்ட் வந்து லான்ச்சிங் பண்ணுறோம். டெவலப்பாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லான்ச்சிங் பண்ணுறோம். இப்போ நம்ம ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துருக்கோம். ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் என்னவாக சார்? இப்போ ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டினாலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்குயரி பண்ணி பாருங்க, லேண்ட் என்ன காஸ்ட்ல போயிட்டு இருக்கு பாருங்க. செண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் 13 லட்சம் 15 லட்சம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப ரீசனபிள் ரேட்டா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப லான்ச்சிங் முன்னால வந்து பாத்தீங்கன்னா செண்டு வந்து 9.5 லட்சம் பர் செண்டு வந்து 9,50,000 கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் லான்ச் அப்புறம் இந்த பிரைஸ் லான்ச் வரும் போது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வந்து செண்டு ஒரு 10,50,000 10.5 இந்த மாதிரி வந்து கண்டிப்பா மாறும். சோ நம்ம இப்ப புக் பண்ண ஆஃபர் பிரைஸோட புக் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா சைட்ஸ் நம்ம புக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீ முன்னால வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் சைட் கண்டிப்பா கிடைக்கும். சரி சார், சரி ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம சைட்டை மட்டும் தரமா இல்ல வீடு கட்டி தரோம்? உங்களுக்கு லேண்ட் வந்து லேண்டும் பண்ணி கொடுத்துருவோம், பில்டிங்லாம் பில்டிங் பண்ணி கொடுத்துறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வீடு புக்கிங் எடுத்துருக்கோம். அந்த 20 வீடு புக்கிங்ல ஒரு 7 வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரேத்து கூட வீடு பூஜை போட்டு குடி வந்துட்டாங்க. எவ்வளவு பிஹெச்சி வீடு? இது 2 BHK பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இடத்துல வந்து 2 BHK ஒரு 55 லாக்ஸ் பட்ஜெட்ல வீடு பண்ணி கொடுத்துருக்கோம். சோ நம்ம 2 BHK வேணும்னா 55 லாக்ஸ்ல பண்ணி, 3 BHK ஸ்டார்டிங் பிரைஸ் 65ல பண்ணி கொடுத்துருவோம். அது எவ்வளவு? அது வந்து அதே மூணு செட்ல பண்ணி, மூணு செட்ல செல்ல பண்ணி. சோ லேண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், வீடா கேட்டாலும் நீங்களே பண்ணி பண்ணிக்கொடுத்து உங்களுக்கு எத்தனை செண்டுலாம் எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ சொல்லுங்க. கண்டிப்பா என்ன டிசைன்ஸ் கூட நீங்க பண்ணி கண்டிப்பா எல்லாமே உங்களோட தான். இப்ப பிளான் இருந்து உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இருந்து நீங்க டைல்ஸ் இருந்து எல்லாமே கஸ்டமர்ஸ் செலக்ஷன். ஆமா சார். சார், இந்த லேவுட் பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? நீங்கள் சரணப்படி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லவே வேண்டாம். காலேஜ் இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இப்போ காலேஜ் ஆமாம் ஐடி பார்க் இருக்கட்டும். காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆதித்யா காலேஜ், இன்ஃபோ காலேஜ், அதுக்கப்புறம் SNS காலேஜ், குமரர் காலேஜ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேஜஸ் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே போகணும். இந்த ஏற்பட்ட ஸ்கூல்ஸ் ஐடி ரொம்ப ஐடிப்பாக எவ்வளோ தூரம் சார்? இங்கேருந்து எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டர் ஐடி 10 நிமிஷம் டிராவல் தான் நீங்கள் போய்க்கலாம். ஆமாம் ஆமாம். அடுத்த உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டில் கோவில்பட்டத்தில் காந்தி பஸ்
சார், நம்ம இதே அவினாசி ரோடு இல்ல திருச்சி ரோடு எடுத்துட்டோம்னா இதே 15-18 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ எபோ 10 லேக்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிங்க போயிட்டு இருக்கு. நம்ம சத்தி ரோடு தான் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கிறதால இப்பதான் வந்து பிரைஸ் அப்படியே ஸ்லைடா ஏறி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொறுத்த பிரேம் லொகேஷன் பாத்தீங்கன்னா அவினாசி ரோடு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சத்தி ரோடு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் ஐடி எல்லாமே பிக் ரொம்ப இருக்கு. மூணாவது மேட்டுப்பிள்ளை ரோடு, நாலாவது திருச்சி ரோடு, அஞ்சாவது பொள்ளாச்சி ரோடு, ஆறாவது சிறுவன் ரோடு. இப்ப பாஸ்டர் டெவலப் ஆயிட்டு பாத்தீங்கன்னா அவினாசுக்கு அப்புறம் சத்தி ரோடு நல்லா டெவலப். சோ இது வந்து ரெசிடென்சியல் பர்பஸ் கிடையாது, நிறைய பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறனால ஆல்ரெடி மக்கள் கூடி வந்துட்டாங்க. கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க பர்ச்சேஸ் பண்ணா கூடிய சீக்கிரம் டபுள் ட்ரிபிள் ஆகிற வாய்ப்பு வந்து இதுல இருக்கு. ஏன்னா போதே கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பா இந்த பேசும் சைட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி லான்ச் பண்ணோம். சைட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் வந்து சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 8.5 கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசேல் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 10 to 10.5 போயிட்டு இருக்கு. நம்ம பேசும் சைட் லான்ச் பண்ணிருக்கோம், அது வந்து 9.5 கொடுத்துட்டு இருக்கு. நான் வந்து 6 மந்த்ல சொல்றேன் கொடுத்துட்டு இருக்கோம். இதே 6 மந்த் நான் கம்ப்ளீட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட் வந்து 10,50,000 கண்டிப்பா வந்து அது கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு நான் கேரண்டி. சார், பக்கத்துல நிறைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணா நீங்க என்ன? இல்ல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேம் லொகேஷன் சரவணம்பட்டி அப்படின்னா ஒரு சரவணம்பட்டி நமக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு பெரிய இதாக இருக்கு, ஓ நம்ம சரணப்பட்டி ஒரு 3 லட்சம் நல்லசன் இடம் இருக்கு, ஒரு பெரிய அசெட் இருக்குன்னு சொல்லுவோம். அதான் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பிரேம் லொகேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெசிடென்சி ஏரியா, நீங்கள் சைட்டு சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்கணும். சைட்டுக்குள்ளேயும் நிறைய வீடு இருக்கணும், சைட்டு சுற்றி வீடு அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு காட்டில் கொண்டு போய் அதை போட்டு சின்ன இன்றைக்கி வரும் நாளைக்கு பயத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக பார்த்துங்க, 300 வீடு கட்டி எல்லாம் குடியிருக்கு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி கேஸ் தான், திருப்பி கேஸ் போலீப் கேஸ் வீடு தான் கட்டி எல்லாம் குடியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நீங்கள் இன்வெஸ்ட் நடந்துட்டு பாருங்க.